இந்த ரிப்போர்ட்ஸ்ல எந்த ஃபைண்டிங்ஸும் தெரியலையே டாக்டர். இந்த ஸ்கேன்லயும் எதுவும் தெரியல தென்றல். பாருங்க. வேணும்னா கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கலாமா? ம், நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இது பாருங்க, இந்த ரிப்போர்ட்ஸ்ல எந்த விதமான ஃபைண்டிங்ஸும் தெரியல. நீங்க 1 week or 10 days இந்த ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன்ல இருங்க. நீங்க இதை ஒரு ஹாஸ்பிட்டலா நினைக்காதீங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சு ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபிளா இருங்க. We will take care. ஓகே டாக்டர், நான் வெளியில எங்காவது தங்கிறேன் டாக்டர். வெளியிலனா எங்க? எப்படி தங்குவீங்க? ஏதாவது ஒரு ஹோட்டல்ல. எங்கிட்ட பணம் இருக்கு டாக்டர். இருக்கு இருக்கு, நாங்க பாத்துட்டோம். நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்க யாரு, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்க டாக்டர். கேட்டாங்க டாக்டர், ஸ்கேன் எடுக்கும்போது கேட்டாங்க என் பேர் என்னன்னு. அதனால தான் சொல்றோம், நீங்க இங்க அப்சர்வேஷன்ல ஒரு 10-15 டேஸ் இருங்களே. டாக்டர் உங்க பேர் என்ன? லக்ஷ்மி. உங்க பேரு? தென்றல். என் பேரு? ப்ளீஸ் எனக்கு ஒரு பேர் வைங்க டாக்டர். ஐயோ அது எப்படிங்க, நீங்க ஒரு ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனான்னு தெரியாம நான் எப்படி உங்களுக்கு பேர் வைப்பேன் சொல்லுங்க? நானும் உங்களை போல எல்லாரும் மாதிரியும் மனுஷன் தானே, ஏதோ ஒரு பேர் வைங்களா எனக்கு? ஒரு நிமிஷம். ஹலோ கண்ணன், நான் உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன். ஓகே பை பை. கண்ணன் தென்றல். கண்ணன் பேர் எப்படி இருக்கு? ம், நல்லா இருக்கே டாக்டர். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்ணன். ஓகே டாக்டர், ஐ அம் கண்ணன். ஹலோ கண்ணன். சண்முகம், எந்த ரூம் காலியா இருக்கு? ஏழாம் நம்பர் ரூம் காலியா இருக்கு மேடம். ஓகே, இவரை அட்மிட் பண்ணனும். சரிங்க. இத ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இவரை அங்க கூட்டிட்டு போங்க. சரிங்க. ஓகே நீங்க போங்க. வாங்க சார். டாக்டர், நான் யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன் டாக்டர். அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, நான் ஒரு அண்ணா மாதிரி ஃபீல் பண்றேன் டாக்டர். என்னைய சீக்கிரமே யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க சரியா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். உங்க ஃபீஸ் டாக்டர்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க ரூமுக்கு போங்க. தேங்க்யூ. நோ நோ, ப்ளீஸ் ரிலாக்ஸ். எவ்வளோ இருக்கு? 180-100 டாக்டர். ஓகே, ஃபோர்ட் வின் ஃபெனகன் கேட்டிருந்தேன். நர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க டாக்டர். சீக்கிரம் கண்ணன், ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறேன். ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டால் பழசில் ஞாபகம் தெரியுமா டாக்டர்? அதெல்லாம் வராது, உடனே நல்ல தூக்கம் வரும். கொஞ்சம் திரும்பி படுங்க டாக்டர். கையில் இடம் இல்லை, ஹிப்பில் போடணும். ப்ளீஸ் ரோலா. பானு, ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ண. குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் மார்னிங். அவங்க குட் ஈவினிங்னு சொன்னாங்க? ஏன் நான் குட் மார்னிங் சொல்ல கூடாதா? ஆமா, உன் பேர் என்ன? கண்ணன். என் பேர் சுதா. நீங்க இங்க எப்ப வந்தீங்க? இன்னைக்கு காலையில. நான் வந்து 6 மாசம் ஆச்சு. உனக்கு என்ன தெரியுமா, இங்க சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, வரியா போய் பார்க்கலாம். சச்சின்? இல்ல வேணாம். இல்ல, ரொம்ப நல்லா பேசுவாரு. உன்னை பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவார், வா போலாம். இல்ல இல்ல, நான் அப்புறமா பாக்குறேன். வா போய் பேசலாம், ரொம்ப சந்தோஷப்படுவார், வா. இல்ல, நான் அப்புறம் பாத்துக்கறேன். வேணாமா? சரி, அப்புறமா காலையில கூட்டிட்டு போய் காட்டுறேன். குட் நைட். தம்பி, இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிரு தம்பி. இதுல அட்ரஸ் இல்லையே. என் பொண்டாட்டிக்கு. எங்க இருக்காங்க? அவ செத்துட்டா தம்பி, அவ செத்துட்டா தம்பி, அவ செத்துட்டா தம்பி, அவ செத்துட்டா, அவ செத்துட்டா தம்பி, அவ செத்துட்டா தம்பி. ஹலோ டாக்டர், நான் என்ன பைத்தியமா? என்ன? நான் என்ன பைத்தியமா?
என்ன கண்ணன் இப்படி கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? அங்க என்ன அங்க ஒரு பொண்ணு சச்சின் டெண்டல் கூட பேசுறானே கேக்குது, ஆட்டோகிராஃப் வேணும்னு கேக்குது, இன்னொரு பெரிய வந்து செத்து போன பொண்ணுக்கு லெட்டர் போட்டுருக்காரு, கேட்ட பதில் வருங்கறாரு. நான் பைத்தியக்காரனா டாக்டர்? கத்தாதீங்க, பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்கல. நான் டாக்டர் கத்தற, நீங்க கத்துறீங்க. ஓகே, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஐ கான்ட் சே ஏ டாக்டர். உங்களை வெளிய அனுப்ப முடியாது. ஏன் 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 அனுப்ப முடியாது? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. ஓகே, டாக்டர் கிட்ட கேக்கணும். கேளுங்க. இப்போ கேட்க முடியாது. நான் கேக்குறேன் டாக்டர். டாக்டர் மெதுவா மெதுவா, உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அட்ரஸ் கொடுங்க, நான் போறேன். அப்படி கொடுக்க முடியாது. ஏன் டாக்டர் கொடுக்க? நான் போறேன் டாக்டர். இங்க இந்த ரைட்ல போய் லெஃப்ட்ல போனாங்க, பஸ் ஸ்டாப் இருக்கல, அங்க நான் போறேன் டாக்டர். மெதுவா மெதுவா. ஓகே, இங்க இந்த ரைட்ல போய் லெஃப்ட்ல போனா அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கல, அங்க இருந்து நான் போறேன் டாக்டர். கொடுங்க. அப்படி கொடுக்க முடியாது. ஏன் டாக்டர் கொடுக்க முடியாது? கத்தாதீங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? டாக்டர் கிட்ட பேசணும். ஆமா பேசணும். 1 செகண்ட் ப்ளீஸ். ஆ, நீங்க கத்திட்டு என்ன கத்துற கத்துறங்கறீங்க? ஹலோ டாக்டர், நான் தென்றல் பேசுறேன். டாக்டர், காலையில நம்ம கண்ணன் ஒருத்தர் அட்மிட் பண்ணோம் இல்லையா? அவரு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்றாரு. என்ன பண்றாரு? அவருக்கு இங்க தங்க பிடிக்கலையா? வெளியில எங்கயாவது தங்கிக்கிறானே. ஓகே, அவர்கிட்ட போன் கொடுங்க தென்றல். ஓகே டாக்டர். நான் பேசுறேன்னு சொன்னல்ல டாக்டர். சொல்லுங்க கண்ணன். டாக்டர், இங்க எனக்கு எனக்கு ஸ்டே பண்ண பிடிக்கல டாக்டர். சரி, வெளியிலயே தங்கிக்கங்க, நோ ப்ராப்ளம். தேங்க் யூ டாக்டர். 1 செகண்ட் டாக்டர். டாக்டர் போ சொல்லிட்டாங்க. டாக்டர் இவங்க கிட்ட சொல்லுங்க டாக்டர். பேசுங்க. நீங்க முதல்ல பேசுங்க. இல்ல பேசுங்க, ஃபர்ஸ்ட் பேசுங்க. டாக்டர் இத பாருங்க, இப்ப இந்த ராத்திரில நீங்க போறத விட நாளை காலையில நான் வந்து பேசினதுக்கு அப்புறம் போங்களே. இப்ப போய் நீங்க எங்க தங்குவீங்க? இல்ல டாக்டர் பரவாயில்ல, நான் வெளியில எங்க போய் ஸ்டே பண்ணிக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்கு டாக்டர். உங்க அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இப்படி யாராவது ரிலேஷன் சொன்னா கேப்பீங்களா? கண்டிப்பா டாக்டர் கேப்பேன். டாக்டர் கேப்பேன். அப்போ என்ன உங்க அம்மாவோ அக்காவோ இல்ல ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்க மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் சொல்ற அட்வைஸ் கேளுங்க, நாளை காலையில போங்க. ஓகே டாக்டர். ஓகே. பெரிய டாக்டர் எவ்வளவு தண்ணிய பதில் சொன்னாங்க. நீங்க ஏன் டாக்டர் கத்துறீங்க? கத்தாதீங்க நீங்க. குட் நைட் டாக்டர். சொல்லுங்க தெண்டல், என்ன ப்ராப்ளம்? ஒன்னும் இல்ல டாக்டர், கண்ணனுக்கு இங்க தங்க பிடிக்கலையா? இதோட பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ஃபீல் பண்றாரு, அவருக்கு வெளியில போய் இங்க தங்கணுமா? வர்க்கிங் ஹாஸ்டல் இருக்கு, அங்க போய் தங்கிக்கிறீங்களா? அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க டாக்டர். இல்ல வெளியில இருக்கு. நான் எவ்வளவு பே பண்ணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் நிறைய சேரிட்டிஸ் ரன் பண்றேன், அதுல சம்பந்தப்பட்டவங்க தான் அங்க தங்கியிருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் ரெண்ட் கலெக்ட் பண்றது இல்ல. சண்முகம், உங்க கூட உங்க ரூம்ல வேற யாராவது ஸ்டே பண்றாங்க? நான் மட்டும் தான் இருக்கேன் டாக்டர். எஸ், அப்போ கண்ணனை தங்க வச்சுக்கோங்க உங்க கூட. சரிங்க டாக்டர். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ டாக்டர். இதே ப்ராப்ளம் நம்ம நேத்து பேசணும் வந்தாங்க, எவ்வளவு சிம்பிளா டீல் பண்ண பாத்தீங்களா? ஒன்லி 2 மினிட்ஸ். டாக்டர் டாக்டர்னா கோபப்படக்கூடாது. தேங்க் யூ. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. இருக்கேன். நான் அங்கேயே சொன்னல சத்தம் போடாதீங்கன்னு, மெதுவா பேசுங்க. டேய் யாரும் சத்தம் போடாதீங்கடா. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க வேலைய பாத்துட்டு இருக்காங்க டாக்டர். கூட பேச யார் இல்ல, அது எப்படி ஓரமா நின்னுட்ட? சரி, இங்க கூட பேசுங்க. சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவ்வளவுதான் டாக்டர். அது அப்படிதான் கண்ணன், யார்கிட்ட ஏதோ பேசணும் தோணும், ஆனா பேச வரும்போது என்ன பேசணும் தெரியாது. தட்ஸ் லைஃப். எனிவே, see you later doctor. எங்க ரூம்க்கு போறீங்க நீங்க? ஆமா. எங்களை கூப்பிட மாட்டீங்களா? of course வாங்களே. thank you. வாங்க உட்காருங்க. அப்புறம் உங்க ரூம்ல எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆனா உங்க ரூம்ல வசதி இல்ல, ரெண்டே ரெண்டு கட்டில் மட்டும் தான் இருக்கு. அதன டாக்டர் டாக்டர்னா தனியா ஸ்பெஷலா டெக்கரேட் பண்ணி தருவாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து எனக்கு இங்க தங்க பிடிக்கலன்னு சொல்லி கலட்ட பண்ண மாதிரி ரூம் கதவை எல்லாம் தட்டி கலட்ட பண்ண மாட்டீங்கல? I'm sorry டாக்டர். எதுக்கு சாரி? இல்ல, நேத்து நைட் சத்தம் போட்டதுக்கு. நீங்க சத்தம்லாம் போடலையே. இல்ல இல்ல டாக்டர், நான் சத்தம் போட்டேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லன்னு சொல்றது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா நான் சத்தம் போட்டேன். ஆமா, வெளியில என்ன டாக்டர் ஒரே கூட்டமா இருக்கு, ஏதோ ஃபங்க்ஷனா? எங்க அசோசியேஷனோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது, டான்ஸ் ப்ரோக்ராம் கூட நடக்கும். நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்களேன், நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். ஓகே.